ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அந்த டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கொஸ்டினில் வந்து ஆப்டிடியூட் பார்த்துட்டுருக்கோம், பார்ட் டூ இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 15, 20, 27. ஸோ நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்குன்னா டேரெக்ட் எல்சிஎம், இந்த நாலுத்துல எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதான் ஆன்சர். ஸோ பார்ப்போம், எல்சிஎம் எடுப்போம். 12, 15, 20, 27. ஸோ த்ரீ டேபிள் போவோம். 4, 5, 29. ஃபைவ் டேபிள், 4, 1, 4, 4, 1, 4, 9. தென் டூ டேபிள், 2, 1, 2, 9. திருப்பி இந்த டூ எடுத்துடலாம், 1, 1, 1, 9. ஸோ த்ரீ டேபிள், 1, 1, 1, 3. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாமா? 15, 5 3 sir 15, 30, 90, 32 sir 60 sorry, 63 sir 180, 183 sir 540. எல்சிஎம் வந்து 540 வருது. ஸோ ஆப்ஷன் டி 540. திருப்பி சொல்கிறேன், 35 sir 15, 15 2 sir 30, 32 sir 60, 63 sir 180, 183 sir 540. ஸோ எல்சிஎம் வந்து 540. ஸோ ஆன்சர் வந்து 540. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்சிஎம் எடுக்கிறது வந்து இந்த மாதிரிலாம் லிஸ்ட் நம்பர் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா ஸோ இதான் ஆன்சராக இருக்கும். ஸோ டேரெக்டாக எல்சிஎம் எடுத்துருங்க. அடுத்தது பார்ப்போம், இஃப் 4x + 5y = 83, 4x + 5y = 83, அண்ட் 3x / 2y = 21/22, தென் ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், இதை நினச்சி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 66x = 42y. ஓகேவா? இதை எப்படி எழுதணும்னா, 66x - 42y = 0. இப்போ வந்து டிவைட் பை 6 பண்ணிடலாம். ஏன்னா 42 66, ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 6 டேபிளில் காமனாக போய்டும். ஸோ 11x - 7y = 0. அவ்வளோதான். இப்போ என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது, 4x + 5y = 83, 11x - 7y = 0. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 7 மல்டிப்ளை பண்ணிடுங்க, செகண்ட் ஈக்குவேஷனை 5 மல்டிப்ளை, ஒய்யை கேன்சல் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ -28x + 35y = 1, 2, 581. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனாக இன்டு 5 பண்ணணும். ஸோ 55x, இது சாரி சார் ப்ளஸ் இது, 55x - 35y = 0. ஸோ 35y 35y கேன்சல், 581 அப்படியே இறக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 83x. ஸோ 83x = 581. ஸோ 83 பார்ப்போம், 83 7 சார் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ 1, 2, 56, 581. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 7 வந்துருச்சு. ஒய் பார்ப்போம், ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 4x + 5y = 28, 83. ஸோ எக்ஸ் வந்து 7. ஸோ 28 + 5y = 83. ஸோ 5y = 83 - 28 - 55. y = 11. 5y = 55 - y = 11. ஸோ y 11, எக்ஸ் வந்து 7. என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், y - x. y - x = 11 - 7 = 4. முடிஞ்சு வச்சு. அடுத்தது பாருங்கள், த வேல்யூ ஆஃப் -5 × 4 × 2 − 1/2 × 3/4. ஓகேவா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணுன்றாங்க. என்ன பண்ணலாம், 2 கேன்சல், 4 கேன்சல், -5 × -1, -5 × -1 × 3 இருக்குது. மைனஸாக இன்ட்டு பண்ணால் ப்ளஸ். ஸோ +5, ஓகேவா, × 3, 5 × 3 = 15. ஸோ ஆப்ஷன் பி 15. த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ பர்சன் இஸ் 5000. If his income is increased by 30%, then what is his monthly income? So, it's increased by 30% சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா இப்படியே போட்டுடலாம், 30%. ஓகேவா? 30% இதில் எவ்வளோ வரும், 1500 ரூபா. ஸோ 30% இங்கே 5000 வந்து 30% வந்து 1500 ரூபா. ஸோ ஆல்ரெடி அவனோட இன்கம் 5000. ஸோ 5000 + 1500, 6500 ரூபா அவனோட இன்கம். ஓகேவா? ஸோ 6500. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இப்படி கூட பண்ணலாம். ஸோ 5000 இருக்குது, இன்ட்டு 130/100 பண்ணிங்கன்னா 0000. ஸோ 13 × 5 = 6500. முடிஞ்சு போச்சு, டைரக்ட் ஆன்சர். ஏன்னா இப்போ 5000 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. ஸோ வந்து அது வந்து 100% மேலே தான். ஸோ 5000 × 130/100, 0000 கேன்சல் பண்ணிங்கன்னா 6500 டேரக்ட் ஸ்டெப்பு. 30%னா இப்போ 5000 30% கண்டுபிடிச்சா 1500. ஸோ அதனோட இந்த இன்கம் ஆட் பண்ணால் 6500. ஸோ நிறைய வழி இருக்குது, பர்சன்டேஜ்ன்றது செம்ம ஈஸி. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், 13CA, இந்த போடுறேன், 13CA. இது எப்படி வருதுன்றது பாருங்கள், ஏ வேல்யூ வந்து 1, சி வேல்யூ வந்து 3. ஏன்னா ஏ ஃபஸ்ட் லெட்டர், பி செகண்ட் லெட்டர், சி தேர்ட் லெட்டர். ஓகேவா? 13, இந்த சிஏ வந்து ரிவர்ஸ் எழுதினா 13.
அப்படி இல்லைனா தேர்ட்டினை வந்து தலைக்கு எழுதினா சிஏ. ஓகேவா, இப்படி பிரிச்சுக்கோங்க. தென் 216 எஃப்ஏபி, 216 எஃப்ஏபி. இது எப்படி வருது மாதிரி, எஃப் வந்து எத்தனாவது லெட்டராக வரும், இ வந்து 5, எஃப் வந்து 6, ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், பி வந்து செகண்ட் லெட்டர். ஸோ அந்த 216 வந்து தலைக்கீழ ரிவர்ஸ் அழிஞ்சினா 612. 612 நேரம் என்ன ஆல்ஃபாபெட் இருக்கோ, ஏ ஃபஸ்ட்டில் ஆல்ஃபாபெட், பி செகண்ட் ஆல்ஃபாபெட். ஸோ அதை நம்பரிங்க அப்படியே எழுதிடுங்க. அடுத்தது பாருங்கள், 25 EB. ஸோ 25 EB, பி வந்து செகண்ட் லெட்டர், இ வந்து ஃபிஃப்த் லெட்டர். ஸோ 25 ரிவர்ஸ் அழிஞ்சினா 52. 52 நேராக அந்த ஆல்ஃபாபெட்டை அப்படியே எழுதுங்க. ஸோ பி வந்து செகண்ட் லெட்டர், இ வந்து ஃபிஃப்த் லெட்டர். தென் 237, இதை ரிவர்ஸ் அழிஞ்சினா 732. ஸோ அதுக்கு நேராக ஆல்ஃபாபெட் எழுதுங்க. ஸோ செகண்ட் ஆல்ஃபாபெட்டர் ஆல்ஃபாபெட் வந்து பி, தேர்டு வந்து சி, செவன் வந்து பாருங்கள் இ வந்து ஃபிஃப்த் லெட்டர், எஃப் சிக்ஸ்த்து, ஜி வந்து செவன்த்து. ஸோ ஜிசிபி, ஆப்ஷன் பி ஜிசிபி, முடிஞ்சு போச்சு. தென் 2 persons ஏ அண்ட் பி ஆர் எங்கேஜ்ட் இன் ஏ ஒர்க். ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days, பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 20 days. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 3 days அண்ட் தென் ஏ கோஸ் அவே. இன் ஹவு மெனி டேஸ் வில் பி ஃபினிஷ் த ஒர்க். ஸோ பாருங்கள் நான் கரெக்டாக போடுறேன். ஸோ ஏ வந்து எவ்வளோ நாள் வேலை செய்கிறா, 12. நான் அதே நான் சொல்லி கொடுத்த ஈக்குவேஷன் அப்டே ஃபார்ம் பண்ணுங்கள், 12. பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 20 days. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 3 days, ரெண்டு பேரும் மூணு நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஏ கோஸ் அவே, ஸோ ஏ கோஸ் அவே, ஏக்கு வேலை இல்லை, மூணு நாள் வேலை செஞ்சுட்டு போயிடுறா. ஸோ இங்கே ஏதாவது போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைனா ப்ளஸ் 0 போட்டுக்கோங்க. இன் ஹவு மெனி டேஸ் பி வில் ஃபினிஷ் த ஒர்க். ஸோ பி வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறா, ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இது எப்படி எழுதணும், நீங்கள் சொல்லியிருக்கிறானே, 3/12 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6/20 ஈக்குவல் டு 1. ஸோ 23 சார் 60 ப்ளஸ் 12 3 சார் 36 ப்ளஸ் 12 x 12 x, இந்த 1 நேராக 20 × 12. அவ்வளோதான், இதை ஃப்ரேம் பண்ணாலே முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 96 ப்ளஸ் 12 x ஈக்குவல் டு 240. ஸோ 240 மைனஸ் 96 வந்து 144, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 12 days, ஆப்ஷன் சி 12. அவ்வளோதான். அடுத்தது பாபு, 19 times as heavy as water and copper is 9 times as heavy as water. In water ratio should be mixed to get an alloy of 15 times as heavy as water. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ சம்ஸ்லாம் ஈஸி தான். நான் சொல்லியிருக்கேன் கோல்டு வந்து 19 times ஹெவி. ஸோ இது வந்து கோல்டு, காப்பர் வச்சுக்கோங்க, ஹேஸ் 19 times ஹெவி ஆஸ் வாட்டர். கோல்டு வந்து 19, காப்பர் வந்து 9. இன் வாட் ரேஷியோ ஷுட் பி மிக்ஸ்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் அந்த அலாய் வந்து 15 times வந்து வாட்டரை விட ஹெவியாக இருக்கணும். ஸோ 15, அவ்வளோதான், டைரக்ட் ஸ்டெப்பு. ஸோ 9 - 15, 6 மைனஸ் ஆ பார்க்க வேணும் அதில் அலிகேஷன்லாம். ஸோ 19 - 15, 4, 6 - 4, 3 - 2. ஸோ ஆப்ஷன் டி 3 - 2, முடிஞ்சு போச்சு. அடுத்தது, இஃப் ஏ கார் ட்ராவல்ஸ் அட் 60 km/h ஃபார் 2 hours அண்ட் தென் ஸ்பீட் ஆஃப் 80 km/h ஃபார் 4 hours, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? ஸோ ஒரு ஸ்பீடே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்பீடே இன்னொரு டைம் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து S1 T1 ப்ளஸ் S2 T2 பை T1 + T2. ஓகேவா, ஸ்பீடு டைமு, ஸ்பீடு ஃபஸ்ட்டு பேரோட ஸ்பீடு டைமு 60, 2 மணி நேரம். அடுத்த பேரோட ஸ்பீடு டைமு 80, 4 மணி நேரம். எல்லாமே km/h இருக்குது. ஸோ நோ நீட் ஆஃப் கன்வர்ஷன், வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு? ஓகேவா. ஸோ S1 T1 60 × 2 = 120 ப்ளஸ் S2 T2 80 × 4 320 டிவைடட் பை T1 + T2 2 hour + 4 hour 6 hour. ஸோ வந்து 440/6 வருது. 440/6 வந்து இது பண்ணிங்கன்னா, டிவைட் பண்ணிங்கன்னா 440/6, 6 7 சார் 42. ஸோ 20, 6 3 சார் 18 2 0, திருப்பி 0.3 18. ஸோ இட் கோஸ் ஆன் 73.3 km/h, முடிஞ்சு போச்சு. தென் லாஸ்ட் சம், த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 20% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% இஸ் கிவன், ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் த ப்ரைஸ் இஸ் 518.40, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா எழுதுங்க, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 SP டிவைடட் பை 100 ± ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா, ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 518.40 ரூபாய். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் சம்மை வந்து சால்வ் பண்ணோம். இப்போ அந்த ப்ராஃபிட்டாக லாஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டா சம் முடிஞ்சிச்சு, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிவன் டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க.
த மார்க்கு ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 20% மோர் தன் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு அச்சீவ் பண்ணிக்கணும் எப்போவுமே, ஓகேவா? மார்க்கு ப்ரைஸ் வந்து 20% விட காஸ்ட் ப்ரைஸை விட 20% மோர். ஸோ 100 ரூபான்னா அது வந்து 120 ரூபா, மார்க் ப்ரைஸ் 120. ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% இஸ் கிவன், டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% இஸ் கிவன். ஸோ இதில் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏன் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தேவை. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜாக லாஸ் பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த கிவன் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, எம்பி வந்து 120, டிஸ்கவுண்ட் 10%, இதை வச்சு நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டி, ஓகேவா? எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டி பர்சன்டேஜ் பை 100 இன்டு எம்பி, ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 120 ரூபா, டிஸ்கவுண்ட் வந்து பாருங்கள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 10 பை 100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 120, ஓகேவா? ஸோ 0000 12 ரூபா. ஸோ 120 மைனஸ் 12 108 ரூபா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 108 ரூபா. இதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா, எவ்வளோ இது எவ்வளோ இதுவாயிருக்குன்னு. ஸோ இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இப்போ கண்டுபிடிச்ச செல்லிங் ப்ரைஸ் வந்து 108 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 8, ஓகேவா? அவ்வளோதான், இந்த ஃபார்முலாவில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 8 போட்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துருச்சு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 எஸ்பி, 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ், இந்த கொஸ்டினில் இருக்க செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த அசப்ஷன் எல்லாமே. ஸோ ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100, எம்பி இது வச்சு நம்ம வந்து இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதை வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லைனா லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இவ்வளோ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவன் கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸை தான் நீங்கள் வச்சு போடாதா நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ 100 செல்லிங் ப்ரைஸ் வந்து 518.40 பை 100+8 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 8, ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க, 518.40 டிவைடட் பை ஸோ 100+8 108. ஸோ ஆப்ஷனை பாருங்கள், ஸோ ஜீரோவில் முடிச்சிருக்கா கண்டிப்பாக வந்து. ஸோ 480, ஸோ 100 இன்ட்டு 480 பண்ணிங்கன்னா 518.40 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 480. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆப்டிடியூட முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான், நான் கொஸ்டின் பேப்பர் வந்து என்னோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு லிங்க் போடுறேன். ஸோ பாருங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.